Hello friends, welcome to Southern Food for You channel. Please support our channel, subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க, மறக்காம bell button click பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சென்னிமலை முருகன் கோயில் ஊட்டியில் நிறைய இடம் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் கூடலூரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு இடமா நான் வந்து ஸ்லோவாக சுற்றி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வியூ வந்து பார்த்துருப்பீங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே உங்களுக்கு ஃபால்ஸ் தெரியுதா பார்த்தீங்களா? இவ்வளோ தான் என்னால் வந்து ஜூம் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் பாருங்கள், ஃபால்ஸ் தான். மழை டைமில் வந்து ரொம்ப நல்ல நிறைய தண்ணி இருக்கும். நாங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, இந்த கோயில் வர்றதே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம சூப்பராக இருந்தது. பஸ்ஸில் வந்து வந்தோன்னா அந்த இடம் இருக்கு இல்லையா, தூரத்தில் தெரியுது இல்லையா, அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப் வழியாக வந்து நடந்து வர வேண்டியதான். ஒரு வேளை காரில் வந்தோன்னா சைடில் ஒரு பாத் இருக்குது, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியதான். அவ்வளோதான், போகலாம். இங்கேயும் பாருங்கள் இந்த வியூ செம்ம சூப்பர். நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். சென்னிமலை முருகன் கோயில், முருகன் தான் இங்கே வந்து முதற் கடவுள். முருகனோட சிலை தான் இங்கே வந்து மெயினாக இருக்குது. நம்ம நேராக அப்படியே ஏறி போனோன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு வந்து கோயிலில் சிலை வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த தூண் பாருங்கள், அதுலேயும் கீழே வந்து ஓம்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப விசேஷமான சக்தி உண்டு. இங்கே இருக்க நாகருமே வந்து நிஜமாகவே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் முருகனோட சிலை. ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து காமிக்க மாட்டேன், காமிக்கவும் கூடாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்ம சுற்றி பார்த்தோன்னா இவ்வளோ நம்ம சுற்றி வர்றதுக்குள்ள அந்த பாத் இது. ஸோ இந்த பாதைகளில் நம்ம சுற்றி வர்றப்போ நிறைய சின்ன சின்ன கடவுள்கள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக போகிறப்பே நமக்கு வந்து ரைட் சைடில் ஒரு கடவுள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம இங்கே போய் பார்த்தோம்னா வெளியில் உள்ள இந்த பாதைகளுக்கும் வெளியில் நமக்கு சுற்றி வர்றது வடக்கும் போல் என்னால் வியூ வந்து மாற்ற முடியலங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த வியூவே நான் திருப்பி திருப்பி ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா இங்கே வந்து ஒரு நாகர் அம்மன் வந்து இருந்தது பாருங்கள். இங்கே நிஜமாகவே ஒரு 12 அடி நீளமுள்ள நாகம் வந்து வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு இது சடனாக பார்த்தோன்னே நிஜமாகவே நாகம் வந்து இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நம்ம வழக்கத்தில், அதாவது நம்மளோட ரிலீஜியனில், நம்ம நாகம் கடவுளாக வழிபடுற பழக்கம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதை சுற்றி எல்லாமே குட்டி குட்டி நாகமாக வந்து வச்சுருந்தாங்க. நம்ம சுவர்லெல்லாம் வந்து சிற்பங்களில் சிற்பங்களையும் சேர்த்து அதோட சுவர்லையும் வச்சுட்டாங்க. வழக்கம் போல் இங்கே வந்து விநாயகர், நான் சொன்னேன் இல்லையா, சுவர் அந்த நாகம் அந்த மண் புத்து வந்து சுற்றி சின்ன சின்ன குட்டி குட்டி நாகங்களாக எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது கூட எனக்கு ரியலிஸ்டிக்காக தெரியல, ஆனால் மேலே நிற்கிறது வந்து ரியலிஸ்டிக் காவே இருக்கு, இதே மாதிரியே வரும்னு வந்து சொல்றாங்க. எனக்கு இந்த கோயில் பார்க்குறப்போ, இந்த நாகர் சிலை இதெல்லாம் பார்க்குறப்போ, இதை பாருங்கள் இந்த படம், இந்த தூணில் உள்ள ஒரு படம், வழக்கமாக பார்க்குற மாதிரி இல்லைங்க. என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு தான் வந்தது. அது என்னென்னா, வழக்கமாக பார்க்குறத விட ஏதோ வித்தியாசமாக இருந்தது இந்த கோயிலில். ஒரு ஃபீல் இருந்தது, புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்மளையும் அறியாமல் ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா, அது நமக்கு உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். உணர்றவங்களுக்கு தான் கடவுள், உணராதவங்களுக்கு அது கடவுள் இல்லை, வெறும் சிலை தான். அது நம்மளால் அனுபவிக்க முடிஞ்சதுன்னா நம்மளை மாதிரி லக்கியஸ்ட் பர்சன் இல்லை, ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும். ஒரு ஃபீல் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக நல்லா இருக்கும், அந்த ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நவகிரகம் சிலையும் இருந்தது. ஸோ எல்லா கடவுள்களும் எல்லா சிலையுமே கிட்டத்தட்ட இருந்தது. இந்த வியூக்கு வந்து பாருங்கள், ஒரு மணி வந்து பின்னாடி கோயிலுக்கு வெளியில் தான் வச்சுருந்தாங்க. இந்த வியூக்கு நம்ம ஒரு பிக்சரும் எடுத்துக்கிட்டோங்க. நம்ம கோயில் சுற்றி பார்த்துட்டோம். சென்னிமலை முருகன் கோயில் ரொம்ப டிவைன் ஃபீலிங். எப்படி இருந்ததுன்னா, நான் போகிறப்ப விலாக் எடுக்கணும்னு சொன்னேன், ஆனால் என்னால் அந்த மலைகளும் அப்புறம் வந்து அந்த மேகங்களும் போகிற பாதைகளும் பார்த்துட்டு என்னையும் அறியாமல் லைச்சு போய் ஃபோனும் எடுக்கலை, எதுவும் எடுக்கலை. உண்மையான கண்களோட கேமராவிலேயே எனக்கு வந்து சரியாக இருந்தது. ஸோ ரிட்டர்ன் போகிறப்ப எடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்து எடுத்துட்டேன். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த கோயில் எல்லாமே. நல்ல ஒரு ஃபீல், எனக்கு டிவைன் ஃபீல்
கிடைச்சது. நீங்களும் வந்து கூடலூர் ஊட்டி மலைகள் பக்கம் போகிறப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப தூரம்தான் இது, போயிட்டு வாங்க மறக்காமல். இந்த விலாக் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கையை அனுபவிக்கிறதுல இருக்கிற சந்தோஷமே வந்து நமக்கு தனிதாங்க. அது ரொம்ப புதுவிதமான ஒரு அனுபவமும் உணர்வும் தரும். லாக்டவுனுக்கு முன்னாடியே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் போயிட்டு வந்த இந்த பயணத்தோட அனுபவங்கள் தான் இது எல்லாமே. உங்களுக்கு இப்போ வெயிலில் பார்க்க நல்லாயிருக்கும், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது புதுசாக பார்த்தீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன்.